76 கெமிக்கல் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழக அரசினுடைய விருதினை வாங்கியிருக்காரு. ஏறக்குறைய அதனுடைய மதிப்பு 5 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசினுடைய விருதினை வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமை இன்னைக்கு வந்து இந்த ஏவிஎன் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அவருடைய உரையை கேட்போம். குட் மார்னிங் ஐட்டன்ஸ், லேடிஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தோஸ் டேஸ் தேர் டூயிங் அக்ரிகல்ச்சர் இன் ஓப்பன் ஃபீல்ட். நவ் இஸ்ரேல் ஹஸ் டெவலப்ட் அண்ட் டெக்னாலஜி கால்டு பாலி ஹவுஸ் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ். இதில் ஏன் வாட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் அ பாலி ஹவுஸ் ஓவர் ஓப்பன் ஃபீல்டு கல்டிவேஷன்? ஓப்பன் ஃபீல்டு கல்டிவேஷனில் யூ ஹேவ் சீசன் ஃபார் எவ்ரி கிராப். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ்மின், யூ டேக் த கேஸ் ஆஃப் ஜாஸ்மின். ஜாஸ்மின் வந்து டிசம்பர் ஜனவரியில் பூக்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட், காஸ்ட் ஆஃப் ஜாஸ்மின் வில் ஷூட் அப் லைக் எனி திங். டியூரிங் நார்மல் டேஸ் இட் செல்ஸ் ஃபார் அபவுட் 200 ருபீஸ் பர் கிலோ. டியூரிங் ஆஃப் சீசன் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி த ப்ரைஸ் கோஸ் டு 7000 ருபீஸ் பர் கிலோ. ஸோ வேரஸ் இன் திஸ் பாலி ஹவுஸ் தெர் இஸ் நோ சீசன். எவ்ரி டே இஸ் அ சீசன் ஃபார் அஸ். யூ கேன் க்ரோ எனி திங் த்ரூ த இயர், ஆல் த 365 டேஸ். ஸோ இஃப் யூ க்ரோ ஜாஸ்மின் இன் பாலி ஹவுஸ் டியூரிங் நார்மல் டேஸ் யூ கெட் 30 to 50 கிலோஸ் இன் பர்டிகுலர் ஏரியா. இன் தட் ஏரியா டியூரிங் ஆஃப் சீசன் யூ வில் கெட் ஓன்லி 4 to 5 kgs ஆஃப் ஜாஸ்மின். வேரஸ் இஃப் யூ க்ரோ இன் பாலி ஹவுஸ் யூ கெட் சேம் 30 to 40 kgs ஆர் 50 kgs ஆஃப் ஜாஸ்மின் அண்ட் செல் இட் ஃபார் 7000 ருபீஸ் அ கிலோ. இமேஜின் த ப்ராஃபிட். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை வி ஆர் இன்ஸ்டாலிங் பாலி ஹவுசஸ். வி ஆர் கல்டிவேட்டிங் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ரூட் கிராப்ஸ் இன் பாலி ஹவுசஸ். அண்ட் செகண்ட் அட்வான்டேஜ், இஃப் யூ க்ரோ எனி பிளான்ட் இன் ஓப்பன் ஏரியா டியூரிங் ரெயின் த லேண்ட் வில் பி ஃப்ளட்டட். ரொம்ப ஃப்ளட் ஆயிடுச்சுனாக்க செடி செத்துரும், அழுகிடும். வேற in poly house you have protected environment, so however much of rain you have it is not going to affect the plant in any way because flood will not enter. It is a closed circuit, a closed house. And third advantage is in open area cultivation you have insects, pests, whereas here it is very much controlled. Scientifically speaking, we should not use insecticide or pesticide 100%, we should not use it. But in practical case it is not possible for few reasons. So we do use insecticides and pesticides in this poly house also, but it will be very limited quantity of pesticide and insecticide. That can also be avoided, there are ways, I will explain later, but many people don't follow that. So use of insecticides and pesticides is greatly reduced, and crop getting affected due to insecticides and pesticides is reduced. So one side, insecticide pesticide expenditure reduced, that is a saving. Other side, crop is not affected, so you save. That is another advantage. Then another advantage is your water resource. Nowadays water is becoming scarce. You can use limited water and get much very good product. Another advantage is that we use only water soluble fertilizers. The water soluble fertilizer reaches only the root zone. Open cultivation la normally enna pannuvanga na, they sprinkle urea or DAP throughout the area. They sprinkle pandra enna problem varumna, some of it reaches the root zone and the other things fall on the other area whereby weeds grow well. கலை நிறைய வந்துருச்சுன்னா களை எடுக்கிற செலவு ஒன்று வருது, அந்த களைக்கு போகிற உரம் நமக்கு வேஸ்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் அவாய்டட் இன் திஸ். யூ கிவ் ஒன்லி வாட்டர் சாலியபிள் ஃபெர்டிலைசர்,
dissolved in water and it reaches exactly the root zone. So the weeds are very much reduced and your fertilizer is saved. These are all the advantages. The sunlight has got a ray called UV ray, ultraviolet ray. It's not only harmful for human beings, it is also harmful for plants, for all living things. அதனால் இந்த ஹார்ம்ஃபுல்லாக இருக்க ஃபில்டர் ரே ஃபில்டர் பண்ணுறது மெயின் ரீசன். 50% ஷேர் நெட் போட்டிங்கன்னா 50% சன்லைட்டை ஃபில்டர் பண்ணுறதுனால யூ வில் கெட் பெட்டர் ப்ராடக்ட். இட் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் இன் நர்சரி. நார்மலி இட் இஸ் யூஸ்ட் ஃபார் நர்சரி பர்பஸஸ். சம் பீப்புள் யூஸ் இட் ஃபார் க்ரோயிங் பிளான்ஸ் ஆல்சோ. க்ரோயிங் பிளான்ஸ்னால் நாட் ட்ரீ பிளான்ஸ், லைக் அதர் திங்ஸ் லைக் கேரட், பீட்ரூட், பீன்ஸ். சன் லவிங் பிளான்ஸும் உள்ளே போடக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் தெர் ஆர் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ். ஒன் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிஞ்சால். பிரிஞ்சால் இஸ் அ சன் லவிங் பிளான்ட், இட் ரிக்வயர்ஸ் ஹீட். நீங்கள் இந்த சன் லவிங் பிளான்ட்டை இந்த ஷேட் நெட்டுக்குள்ளார போட்டிங்கன்னா, அதாவது ஷேட் நெட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் லீஃப் அண்ட் அனதர் லீஃப், இட் இஸ் கால்ட் இன்டர்னோடல் லெங்க். The between two nodes, the length between two nodes is called internodal length. Internodal length romba jaasti aidum because it requires sunlight. It grows very tall. If you use sun loving plants inside shade net house, it grows very tall. Appa enna adunaka vendika na oru thara potta experience la solren, na oru thara vendika potta vendika eeni vechi parikka vendiya nalama aichu. 6 adigila kaikku vendika. ஆனால் அது வந்து எக்கனாமிக்கலாக வராது. ஒவ்வொரு ஏனியாக நைட்டி நைட்டி போயிட்டு வெண்டிக்காய் பறிச்சோம்னா சரியாக வராது. சன் லவிங் பிளான்ட்டு இதில் போடக்கூடாது ஜென்ரலாக. அது ஒரு தம் ரூல் தெரிஞ்சுக்கணும். இது நான் கம்மிங் டு பாலியோஸ் த்ரூ அவுட் த இயர் தெர் இஸ் நோ சீசன், மச் ரெடியூஸ்ட் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், பெட்டர் குவாலிட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஏன் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எப்படின்னா, பிகாஸ் அல்ட்ரா வயலட் ரே இஸ் ஃபில்டர்ட், the vegetable color shine will remain, it will not shrink, it will not the color will, it will be very attractive. Vegetable paathalo illa fruit paathalo romba colorful la irukum, pramadama irukum. Appra effective use of fertilizers, reduce usage of water. Weeds are greatly reduced. அடுத்தது ஓப்பனில் போட்டுறதில் வந்து ஒரே மாதிரி எல்லாமே காய்க்காது. ஒரு சில செடி முன்னால் காய்ச்சும், ஒரு சில செடி கொஞ்சம் லேட்டாக காய்க்கும், ஒரு சில செடியில் ஏன்னா அதில் வந்து அந்த வேரியேஷன் இருக்கும். இதில் எல்லாமே இப்போ 35th day காய் வருதுன்னா 2000 செடியிலையும் 35th day காய் வந்துடும். அதனால் ஈவனாக இருக்கும் காய். 30-70% எக்ஸஸ் ப்ரொடக்ஷன், அதாவது ஒரு வெளியில் ஓப்பனில் 1.5 ஏக்கரில் என்ன விளைச்சல் வருமோ அந்த விளைச்சல் இதில் 1/4 ஏக்கரில் வரும். ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்கேன். 1/4 ஏக்கரில் 1.5 ஏக்கரில் வர விளைச்சல் வரும். அது ஒரு கிமிக்ஸ் தான், அது அப்புறம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படிங்கிறத. அடுத்தது ஏன்னா அது காரணம் வந்து வெர்டிக்கல் கல்டிவேஷன். அந்த 1.5 ஏக்கரில் வர்றது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வெள்ளரிக்காய் விவசாயம் யாரும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. வெள்ளரிக்காய் என்ன பண்ணுவாங்கன்னா, 1 ஏக்கரில் 300-400 குழி எடுப்பாங்க. அதில் அங்கங்கே விதை ஊடிடுவாங்க. விதை ஊடினாங்கன்னா அந்த கொடி வந்து அப்படியே தரையில் படர்ந்துக்கிட்டே போகும், அங்கங்கே காய்ச்சிக்கிட்டே இருக்கும், காய் பிடிங்கிட்டே இருப்போம். திஸ் இஸ் கால்டு ஹரிசான்டல் கல்டிவேஷன். வேறஸ் இங்கே என்ன பண்ணுறோம்னா, அந்த க்ளோஸ்டு ஷெட்டுக்குள்ளே வெர்டிக்கலாக நெட்டை கட்டிடுறோம். கட்டிட்டு பக்கத்தில் விதை ஊனிடுறோம். இந்த கொடி வந்து சைடில் தரையில் படுறதுக்கு கிளைம்ப் ஆகுது. They are all climbers. The Veldrica, Kodamulaga, they are called climbers. வலையில் ஏறும், ஏரையில் காய்ச்சிக்கிட்டே ஏறும், இறங்கையில் காய்ச்சிக்கிட்டே இறங்கும். எகைன் மறுபடியும் திருப்பி விட்டோம்னா ஏரையில் காய்ச்சிக்கிட்டே ஏறி இறங்கையில் காய்ச்சிக்கிட்டே இறங்கும். 10 அடி ஹைட்டுக்கு போகும். ஆக நீங்கள் எஃபெக்டிவாக இன்ஜினியர்ஸ் ஏமாற்ற முடியாது, உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 10 அடி உயரம், 56 மீட்டர் நீளம், 3 மீட்டர் உயரம், 56 மீட்டர் நீளம். 56 x 3 எத்தனை ஸ்கொயர் மீட்டர் வருது பாருங்கள். இது மாதிரி
26,00,000 வலை விட்டுறோம். இதோடைய ஸ்கொயர் மீட்டர் கணக்கு போட்டிங்கன்னா அந்த 1 ஏக்கருக்குள்ள கணக்கு வந்துடும். இதில் 4 ஏக்கரில் உள்ளது அங்கே 1 ஏக்கருக்குள்ள கணக்கு வந்துடும். ஆனால் உங்களுக்கு லேண்டு லிமிட்டடாக இருக்குது அப்படின்னா யூ கோ ஃபார் இட். ஏன்னா 4 ஏக்கரில் நீங்கள் 1 ஏக்கரில் வரக்கூடிய விளைச்சலை இதில் கொண்டு வந்துடலாம். திஸ் இஸ் கால்டு வெர்டிகல் கல்டிவேஷன். ஆமாம். திஸ் இஸ் மை பாலி ஹவுஸ். இந்த பாலி ஹவுஸில் பார்த்தீங்கன்னா திஸ் ஷீட் இஸ் கால்டு பாலித்தீன் ஷீட். திஸ் இஸ் இம்போர்ட்டட். நோபடி எல்ஸ் இஸ் மேக்கிங் இட். இஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் இஸ்ரேல். இஸ்ரேல் தான் இதுக்கு இன்வென்டர். அதனால் இஸ்ரேலேருந்து தான் வருது. தெர் ஆர் 2 மேஜர் கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் இன் இஸ்ரேல். ஏஏ பாலிட்டிவ்னு ஒன்று. 2 கம்பெனி இருக்குது. அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் பாலி கார்பனேட் பண்ணுறாருல, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். 2 கம்பெனி இருக்குது. அந்த 2 கம்பெனியோட ஷீட் இருக்குது. இந்த ஷீட்லேயுமே நிறைய குவாலிட்டி இருக்குது. இதில் எல்லோ கலர் ஷீட் இருக்குது, ஒயிட் ஷீட் இருக்குது, ஒயிட் ஷீட் வித் சில்வர் கோட்டிங். இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஒரு கிராப்புக்கு தகுந்த மாதிரி யூ ஹாவ் டு செலக்ட். எல்லோ இஸ் வித் சீப்பர், ஒயிட் இஸ் லைட்லி காஸ்ட்லி, அண்ட் ஒயிட் வித் சில்வர் இஸ் ஸ்டில் காஸ்ட்லி. ஆனால் யூர் ஆல் இன்ஜினியர்ஸ் யூனோ, எல்லோ வந்து கொஞ்சம் ஹீட்டை அதிகமாக உள்ளே கொடுக்கும். ஒயிட் ஹேஸ் த டெண்டன்சி டு ரிஃப்ளெக்ட், ரீடைரக்ட் த சன்லைட். அதனால் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய சன்லைட்டோட எஃபெக்ட், நம்ம ஏரியா வந்து ரொம்ப ஹாட் ஏரியா, அதனால் இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் ஒயிட். எல்லோ சீப்புங்கிற காசு சில கான்ட்ராக்டர் எல்லோ போட்டு கொடுத்துடுவாங்க. பட் ஒயிட் போகிறது, தோ இட் இஸ் காஸ்ட்லி, இட் இஸ் எக்கனாமிக் அட்வைசபிள் இன் தமிழ்நாடு. அதனால் ஒயிட்டில் சில்வர் கோட்டடும் இருக்குது, அது இன்னும் காஸ்ட்லியாக வரும். அப்புறம் அது இது இந்த இது பூரா பாலித்தீன் ஷீட்டு. இந்த இடத்துல இருக்கிற பேர் இன்செக்ட் நெட். இன்செக்ட் நெட் அதுவும் இம்போர்ட்டடும் இருக்குது. இஸ்ரேலேருந்து வருது, இந்தியாவிலையும் பண்ணுறாங்க. முருகப்பா குரூப் அவங்களும் பண்ணுறாங்க. இன்செக்ட் நெட் இருக்குது. இதுக்கு கீழே மறுபடி இது வந்து பாலித்தீன் ஷீட்டு. இந்த பாலித்தீன் ஷீட்டை மண்ணுக்குள்ளே மண்ணு தோண்டி உள்ளுக்குள்ளார புதைச்சிடும். அதனால் எவ்வளோ தண்ணி வந்தாலும், எவ்வளோ ஃப்ளட்டு வந்தாலும் இது உள்ள ஷெட்டுக்குள்ளார தண்ணி போகாது. தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ். மேலே வந்து பாலித்தீன் ஷீட் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளார தண்ணி இறங்காது. பட் இந்த பாலி ஹவுஸில் வந்து தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பாலி ஹவுசஸ். திஸ் இஸ் கால்டு நேச்சுரலி வென்டிலேட்டட் பாலி ஹவுஸ். இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பனிங் இருக்கும், இந்த இடத்துல ஓப்பனிங் இருக்கும். என்னம்னா, இந்த ஹார்ட் ஏர் மூவ்ஸ் அப். யூ ஆல் நோ இன்ஜினியர்ஸ், ஹார்ட் ஏர் நார்மலி மூவ்ஸ் அப். இந்த மேலே போன ஹார்ட் ஏர் இது வழியாக எஸ்கேப் ஆகி வெளியில் போயிடும். உள்ளுக்குள்ளே கோல்டு ஏர் வரும். அப்போ டெம்பரேச்சர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் நேச்சுரலி வென்டிலேட்டட் பாலியோஸ். பாலியோஸில் இதுதான் லோயஸ்ட் எக்கனாமிக்கல். விண்டு வந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, அதனால தான் இந்த மாதிரி ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்றோம். ஆல்சோ ஸ்ட்ரக்சர் இஸ் மேடப் ஆஃப் ஜிஐ பைப். ஜிஐ பைப்பு கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. மினிமம் 2 mm திக்னஸ், வால் திக்னஸ் இருக்கணும்னு கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் கவர்மெண்ட் சப்சிடி, யூ ஹாவ் டு ஃபாலோ சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸ். இதில் வந்து 2 mm வால் திக்னஸ் இருக்க ஜிஐ பைப் இருக்கணும். பட் கவர்மெண்ட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர். பட் நார்மலி வீ டூ ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர் பிகாஸ் வீ வாண்ட் டு ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் ஹை வெலாசிட்டி விண்ட் அண்ட் அதர் திங்ஸ். அதனால் இந்த மாதிரி ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இதுவும் பாருங்கள். இந்த பக்கமும் ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், நர்வாக இருக்கும். இதில் வந்து இது இன்செக்ட் நெட் போட்டாரோம். உள்ளுக்குள்ளார அடுத்த ஷேடு வரையில் காட்டுறேன். உள்ளுக்குள்ளார ஷேட் நெட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த 50% 25% ஷேட் நெட் சொன்னேன்ல, அந்த ஷேட் நெட்டு உள்ளே போட்டுருவோம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் சம்மரில் ஏப்ரல் மேல டூ மச் ஆஃப் ஹீட் வில் பி த இன்சைட். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த ஷேட் நெட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம். ஸ்ட்ரீம் கொடுத்துருப்போம். ஒரு 2 பேர் 3 பேர் நின்றுட்டு சைமல்டேனியஸாக ஈத்தாங்கன்னா இட் வில் ஸ்ப்ரெட் அக்ராஸ் டாப் சர்ஃபேஸ். இதுக்குள்ளே இந்த லெவலில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே போயிடுவோம். அப்போ ஓரளவுக்கு சன் இது ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது இதில் வந்து இங்கே ரோலிங் மெக்கானிசம், இது ஹேண்டில் போட்டிருக்கு பாருங்கள். இது ரோல் பண்ணிக்கலாம், இதை ஏற்றலாம், இறக்கலாம். இது ஏற்றுறது இறக்கிறது இட் இஸ் அ மஸ்ட். அதாவது காலையில் சன்லைட்டுக்கு முன்னால் இதை ஏற்றிடணும்.
அது மாதிரி ஈவினிங்கில் சன் செட் ஆகிற நேரத்தில் இறக்கிடணும். இது நிறைய ஃபார்மர்ஸ்க்கு அதனுடைய ரீசன் பிஹைண்ட் தட் தெரியாது. ஆனால் நீங்கள் இன்ஜினியர்னாலும் உங்களுக்கு சொன்னால் புரியும், அதுக்காக சொல்லிடுறேன். அதாவது உலகத்தில் இருக்க எல்லா பிளான்ட்லேயுமே ஆலமரம் அரச மரம் இது ரெண்டும் 24 hours கார்பன் டை ஆக்சைடை கன்சியூம் பண்ணி ஆக்சிஜனை லெட் அவுட் பண்ணும். பிளான்ட்டுங்களே ஆலமரம் அரச மரம், அதனால தான் ஆலமரத்துக்குள்ளே அரச மரத்துக்குள்ளே நைட்டில் படுக்கலாம். 24 hours தே கன்சியூம் கார்பன் டை ஆக்சைட் அண்ட் லெட் அவுட் ஆக்சிஜன். ஸோ இஃப் யூ ஸ்லீப் அண்டர் ஆலமரம் அரச மரம் யூ வில் கெட் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் த்ரூ அவுட். ஆனால் வேப்ப மரத்துக்கு கீழே படுத்தா நைட்டில் வேப்ப மரம் வந்து மற்ற எல்லா பிளான்ட்டுமே டே டைத்தில் தே கன்சியூம் கார்பன் டை ஆக்சைடு லெட் அவுட் ஆக்சிஜன் அண்ட் இன் த நைட் தே ஆல்சோ கன்சியூம் ஆக்சிஜன் லைக் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் லெட் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. அப்போது வேப்ப மரத்தில் என்ன ஆகுதுனாக்கா வேப்ப மரத்துக்கு கீழே பேய் பிடிக்குதுங்கிறெல்லாம் போய் சயின்டிஃபிக் ரீசன் வேப்ப மரம் நைட்டில் கார்பன் ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுது. அப்போ அந்த சரௌண்டிங் பூரா கார்பன் டை ஆக்சைட் இருக்குது, நம்ம அங்கே படுத்திருக்கோம். வி நீட் ஆக்சிஜன், நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது பிகாஸ் த சர்ஃபேஸ் சரௌண்டிங் ஏரியா இஸ் ஃபுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட். அப்போ நமக்கு வி ஆர் டிப்ரைட் ஆஃப் ஆக்சிஜன், அப்போ ஏதோ அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அது பேய் அமுக்குது பேய் இல்லை பிசாசம்ல இதுதான் ரீசன். அது மாதிரி இந்த எல்லா பிளான்ட்டுமே டே டைத்தில் தே கன்சியூம் கார்பன் டை ஆக்சைடு லெட் அவுட் ஆக்சிஜன் அண்ட் ஆஃப்டர் சன்செட் தே ஆல்சோ கன்சியூம் ஆக்சிஜன் அண்ட் லெட் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் இட் கன்சியூம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் இட் ஹாஸ் லெட் அவுட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் உள்ளே இருக்குது. சன்செட் டயத்தில் இதை இறக்கி விட்டுட்டிங்கன்னா இட் ரெக்வயர்ஸ் ஆக்சிஜன் டு கன்சியூம். அப்போ ஆல்ரெடி த ஷெட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆக்சிஜன், ஸோ இட் கெட்ஸ் நேசன்ட் ஆக்சிஜன். ஜஸ்ட் அந்த எஃபர்ட்லெஸ்ஸாக கிடைக்கிது ஆக்சிஜன், இட் டஸ் நாட் ஹாவ் டு செப்பரேட் ஃப்ரம் ஏர், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது ஆக்சிஜன். அதனால் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பிட்வீன் 6 and 6:30 த பிளான்ட் க்ரோத் வில் பி அப்நார்மல், வெஜிடபிள் க்ரோத் வில் பி அப்நார்மல் அந்த ஈவினிங் டைத்தில் பிகாஸ் இட் கெட்ஸ் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் டியூரிங் தட் டைம். க்ளோஸ் பண்ணிடுறீங்க, காலையில் சன்ரைஸ் டைத்தில் இதை ஏற்றி விடுறீங்க, நைட்டு ஃபுல்லாக இட் ஹாஸ் கன்சியூம்ட் ஆக்சிஜன் அண்ட் இட் ஹாஸ் லெட் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. தட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆல்ரெடி ஃபுல் இன்சைட் த ஷெட், பகலில் அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை. வாட் இட் ரெக்வயர்ஸ் இட் கெட்ஸ் இமீடியட்லி வித்தவுட் எனி எஃபர்ட். ஸோ அதனால் அந்த காலையில் 6 to 6:30 மறுபடியும் க்ரோத் நல்லாயிருக்கும். அதனால தான் காலையில் இதை தூக்கி விட்டுறணும், சாயங்காலத்துக்கு இது இறக்கணும். நிறைய ஃபார்மர் சொல்லுவோம், ஆனால் நிறைய ஃபார்மர் சோம்பேறித்தனமாக அது ரீசன் புரியாது, அது என்ன கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ஏதோ ஒன்று ஏற்றவும் மாட்டேன் இறக்கவும் மாட்டேன், பாதி பேர் இறக்கியே வச்சுருப்பேன் பாதி பேர் ஏற்றியே வச்சுருப்பேன். இது திஸ் இஸ் கால்டு ஹெட் யூனிட். இது வந்து சைடில் முதல்ல அந்த சைடு வியூ பார்த்தோம், இது லெங்க்த்து லாங், இது வந்து 56 meters இந்த சைடு 36 meters, இது வந்து 1/2 acre ஷெட்டு. இதில் இதுக்கு பேர் ஹெட் யூனிட்னு சொல்கிறது. அந்த போர்லேருந்து அல்லது ஓப்பன் வேலேருந்து வரதில் தண்ணி அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு சாண்ட் ஃபில்டர், இதில் வெஞ்சுரி இருக்கும் ஃபெர்டிலைசர் டிசால்வ் ஃபெர்டிலைசரை, அது அந்த மெயின் வால்வை அரைச்சிட்டு இந்த வெஞ்சுரிக்கு பக்கத்தில் இருக்க வால்வை திறந்துட்டோம்னா கொஞ்சம் வேக்கூம் க்ரியேட் ஆகிறதுனால இந்த வெஞ்சுரி வில் சக் டிசால்வ் ஃபெர்டிலைசர் டிசால்வ் வாட்டர் அண்ட் இட் வில் பி மிக்ஸ்டு வித் பிளைன் வாட்டர் அண்ட் இட் பி பம்ப் இன் சைட். அதுக்காக இது வந்து ஹெட் யூனிட்ன்றது. ரெயின் வந்ததுன்னா இறக்கிடும், ரெயின் வந்துன்னா இறக்கணும். நார்மலாக இந்த ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதுக்குள்ளே நாங்கள் வந்து மெயின் கிராப் போடுறதில்ல, பை ப்ராடக்ட் எதாவது போடுவோம். பை ப்ராடக்ட்னா கீரை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டோம்னா இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு இது அது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே நமக்கு முன்னாலே காசு கிடைக்க ஆரம்பிச்சிடும், அதனால் இதில் சைடில் போடுவோம். ரெயின் வாட்டர் போயிருந்துனாக்க அதுக்கு அதுக்கு நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை, பட் இருந்தாலும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரெயின் வாட்டர் அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா இது எதுவுமே பண்ணலை, வேறு மெயின் கிராப் போட்டிருந்தோம்னா அது அழுகி போயிடும். அதனால் ரெயின் வந்துன்னா உடனே இறக்கணும், ரெயின் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ஏற்றுறது. டே டைமாக இருந்தாலும் சரி நைட் டைமாக இருந்தாலும் சரி இது பண்ணி நைட்டில் எப்படி க்ளோஸ் பண்ணி தான் வைக்கிறோம், டே டைத்தில் மழை வந்ததுன்னா உடனே இறக்கிடுவோம் நாங்கள் சார். அதேமாரி பாலி ஹவுஸ்னு ஆரம்பிக்கல நான் முக்கியமான பாயிண்ட் சொல்லணும், பாலியோஸ் கல்டிவேஷனுங்கிறது இட் இஸ் லைக் எ டாக்டர் ட்ரீட்டிங் அண்ட் ஐசியூ பேஷண்ட். நீங்கள் வந்து டாக்டர் ஐசியூவில் இருக்க மானிட்டர் பார்த்துக்கிட்டு எப்படி எப்படின்னு ஒன்று சின்ன ஃப்ளக்சுவேஷனால் உடனே அட்டன் பண்ணுற மாதிரி
இதில் வந்து நம்ம டாக்டர் மாதிரி இருந்து ஃபுல் டைம் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் இதில் ப்ராஃபிட். தோஸ் ஹூ கெனாட் கான்சன்ட்ரேட் ரிமோட்டில் இங்கேருந்து மெட்ராஸில் இருந்துக்கிட்டு காஞ்சிபுரத்தில் லேண்ட் இருக்குது, இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இட் இஸ் நாட் அட்வைசபிள். யூ வில் பேர்ன் யுவர் ஃபிங்கர்ஸ் செர்டன்லி. ஃபுல் டைம் அங்கே இருக்கணும், இருந்து நம்ம என்ன தான் எஜுகேட் பண்ணோம்னாலும் லேபர் அதில் அதை ஏன் இந்த பூச்சி வருதுங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல சொல்கிறேன்னா, என்ன எஜுகேட் பண்ணோம்னாலும் லேபரை நம்ம திருத்த முடியாது. உடையவன் பார்க்காத பயிர் ஒரு மூலம் கட்டை நம்ம இருந்து பார்த்தா தான் அக்ரிகல்ச்சரில் சம்பாதிக்க முடியும். ஆனால் அதுவுமே ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இன்ஜினியரிங்கில் சம்பாதிச்சவங்களுக்கு இது ஒரு பெரிய சம்பாத்தியம்லாம் கிடையாது. நீங்கள் மற்ற எத்தனையோ இடத்துல வேலை பார்த்துருப்பீங்க, ஓனாக பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, அதை கம்பேர் பண்ணல இது பெரிய இன்கம் கிடையாது. பட் இன்கம் மானிட்டரிலி வேணால் லெஸ்ஸாக இருக்கலாம், பட் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் எனார்மஸ். நான் வந்து என்னோடய குழந்தைங்க சின்ன பிள்ளையாக இருக்க காலத்தில் ஐ டிட் நாட் ஸ்பெண்ட் மச் டைம் வித் மை சில்ட்ரன் பிகாஸ் ஐ வாஸ் ரன்னிங் அவுன் அபவுட் ரன்னிங் பிஹைண்ட் மணி. மை ஒய்ஃப் அண்ட் மை செல்ஃப் யூ ஆர் ரன்னிங் பிஹைண்ட் மணி. அப்போல்லாம் எங்களால் குழந்தைங்க வளர்கிறது அதெல்லாம் பார்த்து ரசிக்க முடியல. ஆனால் இப்போ என் பேரம்பேத்திங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை, இது உங்களுடைய குழந்தைங்கள் மாதிரி இந்த ஒவ்வொரு செடியும் டெய்லி வளர்கிறத பார்க்கல கிடைக்கிற மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நிகராக எந்த அமௌண்ட்டும் மானிட்டரி அமௌண்ட்டும் மேட்ச் ஆகாது. மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பணம் இருக்குது போதும்னு நினைக்கிறவங்க, கோ ஃபார் அக்ரிகல்ச்சர், யூ வில் பி ஹைலி ப்ளீஸ்ட், யூ வில் நெவர் ரிக்ரெட். பணம் வேணால் ரொம்ப வரல, அக்ரி நம்ம இன்ஜினியரிங்கில் வர அளவுக்கோ பிஸ்னஸில் வர அளவுக்கோ வராது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், என்னத்தை சாப்பிட்டாலும் ஜீரணாகும், எந்த இடத்துல படுத்தாலும் தூக்கம் வரும், ஏசி தேவையில்லை, ஏசி தேவையில்லை. நான்லாம் எங்கே கட்டாந்தரையில் படுத்தாலும் தூங்குவேன், ஏன்னா பகலில் காலையில் 5 மணிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்க்குறோம், உழைக்கிறோம், ஹெல்த்தியாக இருக்கும். 80 கிலோ மூட்டை, எனக்கு 65 வயசாகுது, 80 கிலோ மூட்டை கோழி தீவன மூட்டை நான் ஒரு ஆளாக இறக்குறேன். நோ எக்ஸாஜரேஷன், நீங்கள் நேராக ஃபீல்டில் வந்து பார்க்கலாம், என்ன சாப்பிட்டாலும் ஜீரணாகும். அவருக்கு தெரியும், இல்லைன்னா கேட்டு பாருங்கள், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 12 முட்டை சாப்பிடுவேன் சார். நீங்கள் சைவம் சொன்னாங்களே சார், நீங்கள் சைவம் இல்லை சொன்னாங்க, மாதத்தில் ஒரு நாள் சைவம் சார். மை ஃபாதர் இஸ் நோ மோர், அதனால் நான் தர்ப்பணம் பண்ணுவேன் அமாவாசை அன்னைக்கு. அமாவாசை அன்னைக்கு மாத்திரம் ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன், மற்ற நாள் எல்லாம் நான் வெஜிடேரியனாக இருந்தால் சாப்பாடு இறங்காது. கல்யாணக்கார வீட்டுக்கெல்லாம் போனால் பல்ல கடிச்சிட்டு தான் சாப்பிடணும். பாலி ஹவுஸில் கருவாடு வச்சு காய வைக்கலாம், கருவாடெல்லாம் வைக்கலாம், பட் நாங்கள் வைக்கிறது இல்லை. இல்லை அதுக்கு ஆக்சுவலாக இந்த சோலார் ட்ரை ஹவுஸ்லாம் நிறைய இருக்குது, மாங்காயெல்லாம் மாவத்தல் போடுறோம்ல அதெல்லாம் காய வைக்கிறதுக்கு, மீனை கருவாடாக்குறதுக்கெல்லாம் சோலார் ட்ரை ஹவுஸ் நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் பண்ணலை, நாங்கள் ஒன்லி கல்டிவேஷன் தான் பண்ணுறோம். இதில் முக்கியமாக பாலியோஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, சீட்ஸில் வந்து தேர் ஆர் 2 டைப்ஸ், ஒன்று வந்து செல்ஃப் பாலினேஷன் சீட், இன்னொன்று கிராஸ் பாலினேஷன் சீட். தமிழில் தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்கிறது. இந்த ஃப்ளவர்ஸில் வந்து மேல் ஃபீமேல் இருக்கும், இந்த மேல் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய அந்த பவுடர் வந்து ஃபீமேல் ஃப்ளவரில் விழுந்தால் தான் அது காயாக வரும், அது வந்து அயல் மகரந்த சேர்க்கை. இந்த பவுடர் வந்து விழுகிறதுக்கு there are carriers like honey bee, butterfly, wind, இதெல்லாம் கேரி பண்ணும். ஒரு சூளை வந்து ஒரு இதுலேருந்து இன்னொன்று கொண்டு போய் கேரி பண்ணி கொண்டு போகிறதுனால தான் காய் வருது. வேற இது க்ளோஸ்ட் ஹவுஸ், இதுக்குள்ளே யூ கனாட் ஹாவ் ஹனி பீ, யூ டோன்ட் அலோவ் பட்டர்ஃப்ளை, பிகாஸ் யூ டோன்ட் அலோவ் ஈவன் ஸ்மால் இன்செக்ட், தென் பட்டர்ஃப்ளை கனாட் என்டர் இன் சைட். விண்டுக்கும் வேலை இல்லை, இட்ஸ் க்ளோஸ்ட் ஹவுஸ், ஜாஸ்தி விண்டு போகாது, அதனால் கேரி பண்ணுறதுக்கு கேரியர் கிடையாது. ஸோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு நெசசரிலி யூஸ் ஒன்லி செல்ஃப் பாலினேஷன் சீட், தன் மகரந்த சேர்க்கை, ஒரே பூவிலேயே மேல் ஃபீமேல் அதுவே உள்ளுக்குள்ளே சூல் சேர்ந்து அதுவே காயாகணும். இந்த சீடு நம்ம இந்தியாவில் கிடையாது, வி ஆர் இம்போர்ட்டிங் ஒன்லி ஃப்ரம் நெதர்லாண்ட். இதில் வந்து ரெண்டு, இப்போ குக்கும்பர்னு எடுத்திங்கன்னா குக்கும்பரில் 2 மேஜர் சப்ளையர்ஸ் இருக்காங்க, மல்டி ஸ்டார்னு ஒரு கம்பெனி நெதர்லாண்டு, ஹில்டன் ஒரு கம்பெனி, இந்த மாதிரி ரெண்டு ஒவ்வொரு சீடுக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. எது ஹைப்ரிட் வந்து
காய் பிரமாதமாக காய்க்கும், பட் நீங்கள் அதை பழத்துக்கு விட்டு அதை விதை எடுத்தீங்கன்னா அந்த விதை காய்க்காது. அவன் அந்த மாதிரி பண்ணி தான் கொடுக்குறான். ஏன்னா நம்ம பண்ணிவிடுவோம்ல இல்லைன்னா. ஒரு விதை 7 ரூபா, ஒரு பாக்கெட்டுக்கு 1000 விதை, 7000 ரூபா ஒரு பாக்கெட். ஒரு 1/2 ஏக்கருக்கு வந்து சிங்கிள் ரவ் போட்டிங்கன்னா 3700 விதை, 99% முளைக்குது. ஜெர்மினேஷன் இஸ் 99%. அவன் வந்து திரமில் ப்ரீ ட்ரீட் பண்ணி தான் தரான் விதையை. ஒரு சிங்கிள் ரோ போட்டிங்கன்னா 1/2 ஏக்கருக்கு 3700 விதை தேவை. 3700 விதைங்கிற நாங்கள் 4000 விதை. நான் வந்து என்னோடய பாலியோஸ், நான் யாராவது பாலியோஸ் போட்டு கொடுக்கணும் அவங்களுக்கெல்லாம் நான் வேறு டெக்னாலஜின்னு சொல்லிவிடுவேன். 3700 விதையை டைரெக்டாக ஷோ பண்ணிடுறீங்க. ஒரு 100 to 200 ஸ்மால் கப்ஸில் ஷோ பண்ணி வச்சுருங்க. அதாவது தேங்காய் மஞ்சி இருக்குல்ல, காயர் பித், கோகோ பித், அதை போட்டு அதில் ஷோ பண்ணி வச்சுருது. இதில் பை எனி சான்ஸ் ஏதாவது முளைக்கலை, இல்லை முளைச்சி வந்ததை ஏதாவது வெட்டிக்கிட்டு கழித்து செத்துருச்சு அப்படின்னா உடனே இமீடியட்டாக அதுலேருந்து எடுத்து ரீப்ளான்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்ம 10th day 12th day ஃபெர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். 10th day 12th day அப்புறம் ஏதாவது டெத் இருக்குது அப்படின்னா, புதுசாக விதையை ஷோ பண்ணோம்னா ஃபெர்டிலைசர் தண்ணி அதுக்கு போணுச்சுன்னா அந்த விதை முளைக்காது. 10 நாள் வரைக்கும் பிளைன் வாட்டர் தான் கொடுக்கணும். அதனால் நீங்கள் 10 நாள் கழிச்சு விதை ஊன்னிங்கன்னா இதோட அது முளைச்சி வராது. ஒன்று அப்படியே சரியாக வந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று அனீவனாக இருக்கும். இது காய்க்கிற காலத்தில் இது காய்க்காது, இது முடிஞ்சதுக்கப்புறமும் இதை காய்ச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் கப்பில் ஷோ பண்ணி வச்சுட்டோம்னா சைமல்டேனியஸாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது இறந்து போச்சா இதை தூக்கி அதில் நட்டுட்டோம்னா எல்லாம் ஒரே டயத்தில் யூனிஃபார்மாக காய்ச்சிடும், ஒரே டயத்தில் யூனிஃபார்மாக காய்ப்போம், எண்ட் ஆகிடும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, அதில் ஒரு 100 செடி காய்ச்சிக்கிட்டு இருக்கும், நமக்கு பிடுங்க மனசு வராது. இந்த 100 செடிக்காக இந்த 2000 செடியும் வச்சுருப்போம், காய்க்காத செடியும் வச்சுக்கிட்டு உட்காந்துட்ருப்போம். அதனால் யூ ஹாவ் டு கோ ஃபார் செல்ஃப் பாலினேஷன் சீட்ஸ் ஒன்லி. இது வந்து என்னோடய பாலியோஸ் போடையில் ஆரம்பத்தில் எம்டி லேண்ட், பேரன் லேண்டு, லெவல் பண்ண லேண்டு லெவல் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜிஐ பைப் கேட்டிங்களே, ஜிஐ பைப்பு. இது வந்து மினிமம் 2 mm திக்னஸ் வால் திக்னஸ். இதெல்லாம் ஆர்ச்சு இதில் போட்டுருக்கு. ஆ, மினிமம் 4 மீட்டர்ஸ். இந்த கட்டர் லெவல் வந்து 4 மீட்டர்ஸ் வரணும். இது கட்டர் லெவல், இந்த இடத்துல கட்டர் வரும். ஏன்னா 2வது வரையில் 2க்கு நடுவில் ஒரு கட்டர் வரும், வாட்டர் கேரி பண்ணுறது. அந்த பாட்டம் ஆஃப் த கட்டர் லெவல் இஸ் 4 மீட்டர்ஸ் ஃப்ரம் கிரவுண்ட் லெவல். 4 மீட்டர்ஸ்னால் கிட்டத்தட்ட 12 அடி. அதனால தான் நம்ம வலையை வந்து 10 அடிக்கு கட்டுறோம். 10 அடிக்கு மேலே ஏறி இறங்கணும் காய். இது இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆ, இது முடிஞ்ச அப்புறம் இது இதுதான் நெட்டு, அந்த கிளைம்பருக்குள்ள நெட்டு. இதில் தான் ஏறி போகும். இந்த இதுதான் ஷேட் நெட்டுன்னு சொன்னேன். நான் 50% ஷேட் நெட், 70% இது ரோ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. ஓப்பன் பண்ணது இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்கு. அது போக டெம்பரேச்சரை வெளியில் இருக்க டெம்பரேச்சர் காட்டிலும் டு சம் எக்ஸ்டென்ட் நேச்சுரலி வெண்டிலேட்டட் பாலி ஹவுஸில் யூ கேன் கண்ட்ரோல் பை அபவுட் 5 degrees ஃபாரன்ஹீட். யூ கேன் ரெடியூஸ் ஒன்லி டு த மேக்ஸிமம் ஆஃப் 5 degrees ஃபாரன்ஹீட் கம்பேர்ட் டு அவுட் சைட் நார்மல் டெம்பரேச்சர், கிளைமேட் டெம்பரேச்சருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபாகர்னு ஒன்று இருக்கு. இந்தாருங்க பாருங்கள், இது ஃபாகர்னா இட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வாட்டர். ஸ்ப்ரிங்கிள்னா ஸ்ப்ரிங்கிள்னு சொல்லக்கூடாது, ஃபாக் மாதிரி. ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் அப்படியே ஃபாக் வருதுல, அந்த மாதிரி மைன்யூட் ட்ராப்லெட்ஸாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால நமக்கு ரெண்டு அட்வான்டேஜ். ஃபார் த பிளான்ட் டு க்ரோ தெர் இஸ் அன் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரேஞ்ச். மினிமம் இந்த டெம்பரேச்சர் இருக்கணும், மேக்ஸிமம் இந்த டெம்பரேச்சர் இருக்கணும். இதுக்குள்ளே இருந்ததுனாக்க யூ வில் கெட் மேக்ஸிமம் அவுட்புட். அது அதே மாதிரி ஆர்ஹெச், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் ஒரு சர்டன் ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுனாக்க யூ வில் கெட் மேக்ஸிமம் அவுட்புட். டெம்பரேச்சரோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியோ, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறைஞ்சாலோ இல்லை டெம்பரேச்சர் ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிட்டாலோ உங்களுடைய அவுட்புட்டை வந்து குறையும். அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபாகர்னு ஒன்று இதுவும் போட்டுருவோம். இது போட்டோம்னா ஓரளவுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் கூல் பண்ணலாம், இது பண்ணிடலாம். ஆ, அது எல்லாத்துக்கும் இருக்குது. அது 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 வந்து ஆட்டோமேட்டடாக பண்ணலாம். அது வந்து ஹைடெக் பாலியோஸ், அது அடுத்த டாபிக் வரேன். இது நாங்கள் வந்து இப்போ மேனுவலாக பண்ணிகிட்ருக்குறோம். ஹைடெக் பாலியோஸ்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து ஆட்டோமேட்டடாக பண்ணலாம் தான். இது வந்து நேச்சுரலி வெண்டிலேட்டட் பாலியோஸ். இது
இது கிராப்போட இருக்குது. இது ஷேட் நைட் ஹவுஸ் நான் சொன்னது. நேச்சுரலி வெண்டிலேட் பாலி ஹவுஸ் நான் முதல்ல பேசிட்டேன். அடுத்தது ஹைடெக் பாலி ஹவுஸ். ஹைடெக் பாலி ஹவுஸில் ரெண்டு டைப்பு. இதை காட்டிலும் இது எக்ஸ்பென்சிவ், இதை காட்டிலும் இது எக்ஸ்பென்சிவ். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடில் ஃபுல்லாக அதில் வந்து நேச்சுரலி வெண்டிலேட்டர் பாலி ஹவுஸில் அப் டு மேக்ஸிமம் 5 degrees ஃபாரன்ஹீட் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னேன். இதில் என்ன பண்ணலான்னா, ஒரு சைடில் ஃபுல்லாக கூலிங் பேடு வாட்டர் சர்க்குலேட் ஆகும், அதுக்கு டைரக்ட்லி அப்போசிட் சைடில் ப்ளோயர்ஸ். அந்த ப்ளோயர் என்ன பண்ணும்னா சக் பண்ணும் அந்த ஏரை. அப்போ அந்த கூலிங் பேடில் பட்ட ஏரை சக் பண்ணி வரையில் கூல் ஏர் உள்ளே வரும், உள்ளே இருக்க ஹாட் ஏர்லாம் வெளியில் தள்ளிடும். அப்போ ரொம்ப நிறைய ப்ளே பண்ணலாம் இந்த டெம்பரேச்சரை. ஆனால் கரண்ட் பில் கூட வரும். இதில் ஊட்டி கொடைக்கான கிளைமேட்டை இதில் கொண்டாடலாம். இதை காட்டிலும் அடுத்த காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் ஆட்டோமேட்டட். அந்த கூலிங் ஃபேன் பேடெல்லாம் போட்டுட்டு அதுக்குள்ளே சென்சாரும் போட்டுருவாங்க. சென்சார் போட்டு கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிவிடுவாங்க. அந்த டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் என்ன நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அந்த டெம்பரேச்சர் டச் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் ஆன் ஆகிடும், கூலிங் ஃபேன் ஆன் ஆகிடும், ப்ளோ பண்ணும். அதே மாதிரி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் நமக்கு வேண்டியதை காட்டிலும் குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்க உடனே அந்த ஃபாகர் ஆன் பண்ணி விட்ரும். இது ஒன்று ஆட்டோமேஷனில். அதை காட்டிலும் இம்பார்ட்டண்டாக ஆட்டோமேஷனில் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபெர்டிலைசர் பூராத்தையும் டேங்க்கில் கரைச்சி வச்சுருவாங்க. இன்றைக்கி செடி ஃபஸ்ட்டு டே 10ஆம் நாள்லேருந்து உரம் கொடுக்குறோம். 10ஆம் நாளைக்கு எவ்வளோ க்ரோத் இருக்கும், 15ஆம் நாளைக்கு என்ன க்ரோத் இருக்கும், 20ஆம் நாள் என்ன க்ரோத் இருக்கும்னு கால்குலேட் பண்ணி அந்த க்ரோத்துக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு எத்தனை ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் அதுக்கு தேவைங்கிறத கால்குலேட் பண்ணி நாங்கள் கொடுக்குறதெல்லாம் எம்எல்ல கால்குலேட் பண்ணி கொடுக்குறோம். அது நான் அது எம்எல் கிடையாது, ட்ராப்லெட்ஸை கனெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி கொடுக்கும் இஸ்ரேல் டெக்னாலஜி. இன்றைக்கி இத்தனை ட்ராப் ஆஃப் வாட்டர் இந்த பிளான்ட்டுக்கு தேவை, நாளைக்கு இவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு, அதுக்கு எவ்வளோ ட்ராப் ஆஃப் வாட்டர் தேவை. அந்த வாட்டர் அந்த ஃபெர்டிலைசர் டிசால்வ் பண்ண வாட்டர் ட்ராப்லெட் முதல் கொண்டு கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் க்ரோத்து. அதில் வந்து இது மாதிரி பெட்டு மாதிரி நம்ம நாங்கள் நான் சாயில் பண்ணுறோம்ல, இந்த ஆட்டோமேட்டட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பெஞ்ச் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ட்ரே மாதிரி வச்சு அதில் ஓப்பனிங் இருக்கும், அதில் வச்சு பண்ணுறாங்க. காயப்பித்து போட்டோ இல்லை வாட்டர்லேயோ இப்போ சாயிலே இல்லாமல் விவசாயம் பண்ணலாம். இப்போ ராக்கில் கூட விவசாயம் பண்ணலாம், க்ரோ பேக் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ் வந்துருச்சு, நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அதனால் ஹைட்ரோஃபோனிக்ஸில் போயிடுறாங்க ஆட்டோமேட்டரில் போகிறவங்களாம். ஆ, இதுதான் நான் சொன்னேன்ல ஃபேன், கூலிங் பேடு ஃபேன். இந்த சைடு பூரா கூலிங் பேட் இருக்குது, ஆப்போசிட் சைடில் ஃபேன் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, நேச்சுரலி வெண்டிலேட்டர் பாலி ஹவுஸில் மேலே ரூஃபில் ஓப்பனிங் இருந்தது. இதில் ஓப்பனிங் இருந்தாக்க உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகாது, அதனால் இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். டாப்பில் வந்து க்ளோஸ்டாகவே இருக்கும். வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணலாம், வெளியூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணலாம். ரிமோட்லேருந்து நம்ம ஆளுங்களாம் பண்ணுறாங்களே ரிமோட்டில், இது ஃபோனில் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்குலாம் வந்துட்டாங்க, பண்ணலாம். ஆனால் காய் எத்தனை கிலோ பறிச்சிங்கன்னு வெளியூர்லேருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், நீங்கள் ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அங்கே பாதி காய் தான் போய் சேரும். இதுதான் ஹைலி ஆட்டோமேட்டட் சொன்னேன்ல, இது நான் பண்ணலை, இது வேற ஒருத்தவங்களுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு நான் பாலிவோஸ் மொத்தம் நான் போட்டு கொடுக்குறேன், இதெல்லாம் அவர் பண்ணுறாரு. இல்லை டியூபு, இது வந்து ஸ்டீல் டியூப் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் பிவிசிலையும் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்டீல் டியூப்பில் அவர் பண்ணுறாரு. போயிட்டு ஓப்பனிங் ஓப்பனிங்காக இருக்கும், அதுக்குள்ளார வச்சு க்ரோ பண்ணுறாங்க. மெட்ராஸ்லேயே இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். மெட்ராஸ்லேயே ஓல்டு மாலிபுரம் ரோட்டில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு. ஃப்யூச்சர் ஃபார்ம்ஸ்னு ஒரு கம்பெனி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்யூச்சர் ஃபார்ம்ஸ்னு இதில் நெட்டில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். வேளாச்சேரியில் இருக்கா? இதில் என்னென்ன பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணலாம்? குக்கும்பர், கேப்சிகம், டொமேட்டோவில் நார்மல் டொமேட்டோ, செரி டொமேட்டோ, பிரிஞ்சால். பிரிஞ்சாலில் வந்து நம்ம நார்மலாக நம்ம ஊரில் இருக்க பிரிஞ்சால் வராது, ஏன்னா அது வந்து கிராஸ் பாலினேஷன் உள்ளது.
இது இவங்களுடைய ஸ்பெஷல் இது சீட் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பிரிஞ்சால் தான் போடலாம். அந்த பிரிஞ்சால் இவ்வளோ நீளத்துக்கு வரும், இவ்வளோ பெருசு வருங்க, வயலட் கலராக டார்க்காக இருக்கும். ஃபாரின் பண்ணுவவங்க பார்த்துருப்பீங்க, ஃபாரினில் தான் விற்கும், நம்ம ஊரில் அது விற்காது. ஆ இருக்கா? இல்லை நான் பார்க்கல இங்கே. அப்புறம் பச்சை மிளகா கெர்கின், கெர்கின்ங்கிறதும் கொஞ்சம் குக்கும்பர் மாதிரி கொஞ்சம் அடுத்த வெரைட்டி. அதான் இதுக்கு வந்து கொடிப்பயிர்னு ஒன்று இருக்குது. நார்மலாக நம்ம போடுறது செடி தக்காளி, அது சன்லவி, இது வந்து கொடி தக்காளி. பச்சை மிளகா இது என்னோட ஃபீல்டு. இது தக்காளி, கொடி தக்காளி, கொடியில் ஏறிட்டே இருக்கும். ஆனால் தக்காளி போடுற இடம் வந்தவங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, தக்காளி வந்து ஒரு சீசனில் 5 ரூபாய்க்கு இறங்கிடும், ஒரு சீசனில் 100 ரூபாய்க்கு போகும். அதனால் எப்போ விலை நல்லா கிடைக்குங்கிறத கால்குலேட் பண்ணி, அதுக்கு எத்தனை நாளைக்கு முன்னால் சீடு சோ பண்ணுங்க கால்குலேட் பண்ணி பண்ணணும். ஏன்னா என் தெரிஞ்சவர் ஒருத்தர் போட்டுட்டு வெளியிலே தெருவில் கொட்டுற அளவுக்கு காய் போச்சு, பறிக்க முடியல. ஏன்னா இது சடசடையாக காய்க்கும், ஓப்பனில் சாதாரணமாக விளைஞ்ச விவசாயிகளே வெளியில் கொட்டினாங்க, இதில் அப்படியே பயங்கரமாக காய்க்கும், டன் டன்னாக காய்க்கும். அது என்ன பறித்து என்ன பண்ணுறது, 5 ரூபாய்க்கு போகுது, பறிக்கிற கூலிக்கே கட்டாது. அதுக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். தஞ்சாவூரில் ஒரு இது இருக்குது, சென்டர் இருக்குது, ஜாம் பண்ணலாம், பூரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பட் அதை நம்பி பண்ணாதீங்க, உங்களுக்கு அந்த டெக்னாலஜி இருக்குது, உங்களால் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். ஓப்பன் மார்க்கெட்டில் விற்கணுங்கிறவங்க தக்காளி போடுறதா இருந்தால் சீசன் பார்த்து போடணும், போட்டுட்டு மாட்டிக்காதீங்க. அடுத்த ரூட் கிராப்ஸில் வந்து கேரட், பீட்ரூட், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, லெட்டூஸ். காலிஃப்ளவர் ஃப்ளவர்ஸ் ஜாஸ்மின், ரோஸ், ஜெர்பரா, லில்லியம், கார்னேஷன், ஆர்ச்சிஸ். இதில் ஜாஸ்மின் மாத்திரம்தான் நம்ம தமிழ்நாட்டில் மற்ற ஏரியாவுக்கு ஒத்து வருது. மற்ற ஃப்ளவர்ஸ் எல்லாமே தளின்னு ஓசூர் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது, அது வந்து இங்கிலாண்டில் உள்ள கிளைமேட் இந்தியாவில் ஒரே ஊர் அங்கே தானா, இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அந்த தளியில் மாத்திரம்னா டே டைம் டெம்பரேச்சரும் இங்கிலாண்டில் இருக்க மாதிரி இருக்குது, நைட் டைம் டெம்பரேச்சரும் இந்த மாதிரி இருக்குது. ஹோசூர் பக்கத்தில் தளி, தளி தளி ஹோசூர் பக்கத்தில் அங்கே இந்த இஸ்ரேல் தான் இதுக்கு பயணிகள்னு சொன்னல, இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் இந்தியா கவர்மெண்ட்டும் காம்பின 50-50 ஷேரில் இந்த பாலியோஸ் போட்டு பாலியோஸ் டெக்னாலஜி இந்தியாவுக்கு கொண்டு வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க. மொத்தம் 26 சென்டருக்கு இண்டோ இஸ்ரேல் ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட், மொத்தம் 26 சென்டருக்கு இந்தியாவில். அதில் சென்டர் ஃபார் வெஜிடபிள் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது திண்டுக்கல் பக்கத்தில் ரெட்டியார் சத்திரம்ங்கிற ஊரில் இருக்குது, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 பாலியோஸ் இந்தியா கவர்மெண்ட் இஸ்ரேல் கவர்மெண்ட் 50-50% ஷேரில் போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே எல்லா காய்கறியும் போடுறாங்க. இது நான் போட்டிருந்த ஃப்ளவர்ஸ் தவிர மற்ற எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மொத்தம் 2 சென்டர் தான் இருக்குது, ஒன்று அங்கே வெஜிடபிள் ஃபார் வெஜிடபிள் எக்ஸலன்ஸ், இன்னொன்று ஃபார் கட் ஃப்ளவர்ஸ், இண்டோ இஸ்ரேல் ப்ராஜெக்ட் ஃபார் கட் ஃப்ளவர் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது தலியில் இருக்குது, ஹோசூர் பக்கத்தில். அங்கேயும் ஒரு 20 பாலியோஸ் போட்டிருக்காங்க. அங்கே வந்து நேச்சுரலி வெண்டிலேட்டடும் பார்க்கலாம் நீங்கள், ஆட்டோமேட்டடும் பார்க்கலாம், ஹைடெக்கும் பார்க்கலாம். அதாவது ஆட்டோமேஷன் இல்லாததும் பார்க்கலாம், ஆட்டோமேஷன் உள்ளதும் பார்க்கலாம், 3 வெரைட்டியும் பார்க்கலாம் இங்கே. அங்கே வந்து இந்த ஜெர்பரா, லில்லியம் எல்லா ஃப்ளவர்ஸும் போடுறாங்க. ஆனால் அங்கே வந்து நம்ம செலவு பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம் டெம்பரேச்சரை, இந்த எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் எந்த செலவும் பண்ணாமல். இஃப் யூ ஆர் ஃபார்ச்சுனேட், இஃப் யூ ஹாவ் லேண்ட் இன் ஊட்டி ஆர் கொடைக்கானல், யூ கேன் கோ ஃபார் திஸ். எந்த செலவும் கிடையாது, ஈஸியாக வருது. ஊட்டி கொடைக்கானலில் ஜெர்பரா போடலாம். ஜெர்பராங்கிறது இவ்வளோ பெருசாக, சூரியகாந்தி பூ மாதிரி பெருசாக இருக்கும், ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பூ 70 ரூபா 100 ரூபா கூட போகும், அந்த மேரேஜ் சீசன்லலாம் ரொம்ப விலையாக போயிடும். ஜெர்பரா போட்டு ஒரு கிராப்லையே 10 லட்சம் சம்பாதிச்சவெல்லாம் இருக்கிறாங்க, ஒரே ஒரு கிராப்பில் 10 லட்சம் சம்பாதிக்கலாம். ஜெர்பரா, ஜாஸ்மின், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நிலக்கோட்டைங்கிற ஊர், அங்கே வந்து ஜாஸ்மின் போட்டார்,
என்னோட ரொம்ப ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் குக்குமர் போட்டுக்கிட்டு இருந்தோம். அவர் ஒரு தடவை ஜனவரியில் மார்கழி கடைசியில் என்ன பண்ணார், ஜாஸ்மின் போட்டார். நான் கேட்டேன், ஏன்டா ஜாஸ்மின் போட்டுக்கிட்டு இருக்கிற, இப்போ வந்து ஜனவரியில் ஷோ பண்ணியன்னா என் மார்ச் ஏப்ரலில் காய் வரும் தான், சம்மர் நல்ல விலை போகும் குக்கும்பர், இப்போ இதை போய் போட்டுக்கிட்டு இருக்கேடான்னு. இல்லை இல்லை பரவாயில்ல விடு அப்படின்ட்டான், ஒன்றும் சொல்லலை. பார்த்தா ஜாஸ்மின் வந்து செடி குச்சி வச்சதுலேருந்து 8 மாதம் கழிச்சு தான் பூ வரும். 10ஆம் மாதத்துலேருந்து தான் மேக்ஸிமம் பூ வரும். 8ஆம் மாதத்தில் கொஞ்சம் வரும், 8-9 10ஆம் மாதத்தில் மேக்ஸிமம் பீக்கு வந்துடும். அவனுக்கு நவம்பரில் பீக்கு வர்ற டயத்தில் 7000 ரூபா போயிடுச்சு. நவம்பர் டிசம்பர் ஜனவரி 3 மாதம் 7000 ரூபா விற்று 12 லட்சம் ரூபா ஷெட்டு காசு எடுத்துட்டான். நான் குக்கும்பர் போட்டு இன்னும் காசு எடுக்கலை. அதான் ஜுடிஷியஸாக இருக்கணும். எதுவுமே விவசாயம் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜுடிஷியஸாக பண்ணோம்னா எது வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆக ஊட்டி கொடைக்கானல் லேண்ட் இருந்துனாக்கா யூ கேன் கோ ஃபார் ஃப்ளவர்ஸ். கொடைக்கானல்லேருந்து ஃப்ளவர், அது கொடைக்கானல்லேருந்து நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா பாருங்கள்னாக்க, கொடைக்கானல்லேருந்து ஃப்ளவர் வந்து காலையில் 7 மணிக்கு மதுரைக்கு ஏர்போர்ட்டுக்கு வருது. மதுரை ஏர்போர்ட் கொண்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா ஃப்ளவர்ஸும் போகுது கொடைக்கானல்லேருந்து இப்போ காரில் கொண்டாந்து தராங்க இதுக்கு மதுரை ஏர்போர்ட்டுக்கு. இது காசப்பாலி ஹவுஸ், ஒரு 1/2 ஏக்கர் மினிமம் 1/2 ஏக்கர் போடணுங்க. அது கம்மி போட்டால் பிரயோஜனம் இல்லை. 1/2 ஏக்கருங்கிறது 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ், அல்ல 10,000 ஸ்கொயர் ஃபீட். அதனுடைய காஸ்ட் வந்து 9.3 லேக்ஸ் வரும் ப்ளஸ். இல்லை 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 ப்ளஸ், அதாவது 18 மீட்டர்ஸ் 56 மீட்டர்ஸ் போட்டிங்கன்னா ப்ளஸ் ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா. ஜிஎஸ்டி இன்னைக்கு ரேட்டு 18%. ஃபார்மர்ஸ் ஆர் அஜிடேட்டிங் டு பிரிங் இட் டவுன் டு 12%. எனி டைம் இட் வில் கம் டவுன் டு 12%. பட் வாட் எவர் இட் இஸ், ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் 18%. இதில் வந்து டோட்டல் காஸ்ட் வந்து 9.3 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இதில் 50% சப்சிடி. 50%னா இட் இஸ் சப்சிடி ஒன்லி ஆன் த பேசிக் ப்ரைஸ். யூ டோன்ட் கெட் சப்சிடி ஆன் யுவர் டேக்ஸ். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு டேக்ஸுக்கும் உண்டானு நினச்சிடக்கூடாது. இந்த டேக்ஸுக்கு சப்சிடி கிடையாது, பேசிக் ப்ரைஸ்க்கு மாத்திரம்னா. ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 4,67,500 ருபீஸ் இஃப் யூ கோ ஃபார் 1/4 ஏக்கர். 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் பாலியோஸ் போட்டிங்கன்னா 4,67,500. 1/2 ஏக்கர் போட்டிங்கன்னா த காஸ்ட் வில் பி 17.8 லேக்ஸ் அண்ட் யூ வில் கெட் அ சப்சிடி ஆஃப் 8.9 லேக்ஸ். சரி, அது கொஞ்சம் மாதிரி அல்ல, 1/2 ஏக்கர் இதை போல் டபுள் இது. ஆனால் இதுக்கு 8.9 லேக்ஸ் சப்சிடி. இதுக்கு 9.3 டோட்டல் கஷ்டங்கணும். 9.3 50% இருக்கணும். அப்போ இது ஏன் 8.9? கவர்மெண்டில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் முட்டால் கிடையாது. அவனும் இன்ஜினியர் படித்தவன் தான், பக்காவாக கால்குலேட் பண்ணியிருக்கான். நீங்கள் 1/2 ஏக்கர் போட்டாலும் சரி, 1/2 ஏக்கர் போட்டாலும் சரி, அந்த ஹெட் யூனிட்டுங்கிறோம்ல ஃபில்டர் வெஞ்சுரி இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். 1/2 ஏக்கர் போட்டாலும் ஹெட் வெஞ்சுரி வரும், இது ஃபில்டர் வருது. 1/2 ஏக்கர் போட்டாலும் வருது. அதுக்காக 2 ஃபில்டர் போடுறதில்ல, 2 வெஞ்சுரி போடுறதில்ல. அந்த காஸ்ட்டை காம்பன்சேட் பண்ணிடுறான். அதனால் 9.3 பாதி கொடுக்கல, 8.9 தான் கொடுக்குறான் சப்சிடி. இதுக்கு சப்சிடி, கவர்மெண்டில் சப்சிடி வாங்குறதா இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்? லேண்டோட பட்டாவுக்கு ஜெராக்ஸ், சிட்டா அல்லது 11, அதுக்கு வந்து லேட்டஸ்ட் காப்பி வேணும். லேட்டஸ்ட் காப்பி நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வாங்கினீங்கன்னா 20 ரூபா. ப்ரைவேட்டில் நிறைய நெட் சென்டர் இருக்குது, அங்கே போய் உங்கள் பட்டா நம்பர் சர்வே நம்பரை சொன்னீங்கன்னா அவன் எடுத்துருவான், 30 ரூபா காப்பி அது. அப்புறம் எஃப்எம்பி மேப், எஃப்எம்பி மேப்புங்கிறது உங்கள் ஃபீல்டோட மேப்பு, உங்களுடைய லேண்டோட மேப்பு. அது விஓ ஆஃபீஸில் கிடைக்கும். உங்கள்கிட்ட போர் இருக்கா, ஓப்பன் வெல் இருக்காங்கிறத அதில் மார்க் பண்ணி அதில் விஓ சைன் பண்ணணும். ஆழ்துறை கிணறு உள்ளது அல்லது திறந்த வெளி கிணறு உள்ளதுன்னு போட்டு மார்க் பண்ணி கையெழுத்து போடணும், அந்த காப்பி வேணும். அப்புறம் A1 ரிஜிஸ்டர், அதாவது சாகுபடி கொடுப்பாங்க, அது வந்து பேரன் லேண்டாக இருக்கா இல்லை அதில் ஏதாவது விவசாயம் பண்ணிகிட்ருக்கோமா, என்ன பயிர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரேஷன் கார்டு அல்லது ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸு, ஆதார் கார்டோட ஜெராக்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 காப்பி, பேங்க் பாஸ்புக்கோட 1st பேஜ். இது எதுக்கு பேங்க் பாஸ்புக்கோட 1st பேஜ்னா, இட் இஸ் கால்டு பேக் ஹேண்டட் சப்சிடி. முதல்ல நீங்கள் செலவு பண்ணி போட்டுறணும். கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எல்லாம் நான்ஸ் பிரகாரமாக இருக்கான்னு. இருந்ததுன்னா
அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க அந்த 50% பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தேவைங்கிறதுனால பேங்க் பாஸ்புக்கோட ஃபஸ்ட் பேஜ், ஏன்னா ஃபஸ்ட் பேஜில் தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் அந்த இந்த நம்பர் இருக்கும், ஐஎஃப்ஆர்சி நம்பர் இருக்கும். அது அதுக்காக அது கேட்குறாங்க. அப்புறம் உங்களுடைய சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட், இது வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷன், சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் கவர்மெண்ட்டில் கேட்குறாங்கிறக்காக பண்ணாதீங்க, ஜென்யூனாக நல்ல லேபில் கொடுத்து பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு நீங்கள் தான் அதில் விளைய வைக்க போகிறீங்க. உங்கள் சாயிலோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் என்னென்ன ஷார்ட்ஃபால் இருக்கோ அதை நீங்கள் ஃபெர்டிலைசரில் காம்பன்சேட் பண்ண முடியும். நாம்கேவாஸ் சாயில் ரிப்போர்ட்டெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து, இதில் போய் ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. அதுமாதிரி வாட்டர் ரிப்போர்ட்டு, அப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கையில் அந்த ஜிஐ பைப்பு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து கட் பண்ணுவாங்க, ரேண்டமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாலித்தீன் ஷீட்டை கட் பண்ணுவாங்க. இது ரெண்டையும் கொண்டு போய் கவர்மெண்ட் லேபரேட்டரியில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் கொட்டேஷன் ஃப்ரம் ரெஜிஸ்டர்ட் கான்ட்ராக்டர், பில் ஃப்ரம் த கான்ட்ராக்டர், இண்டெமினிட்டி சர்டிஃபிகேட். ஆமாம், ரெஜிஸ்டர்ட் கான்ட்ராக்டர். இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் விட்டு போச்சு, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு ஒன்று அட்டாச் பண்ணணும். இதில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னால் இந்த ப்ராஜெக்ட் வயபிள்ங்கிறதுக்காக நீங்கள் என்ன போடுறீங்களோ, குக்குமர் போட்டாலும் சரி, கேப்சிகம் போட்டாலும் சரி, அந்த ஏக்கருக்கு இத்தனை இது போடுறீங்க, வாட் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எவ்வளோ நாளில் ரீபே பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு பேங்க்குக்கு கொடுக்குற மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இட் ஹேஸ் டு பி சைன்டு பை அ மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிஹெச்டி இன் ஹார்டிகல்ச்சர், டாக்டரேட் இன் ஹார்டிகல்ச்சர். அவங்க யாராவது சைன் பண்ணால் தான் கவர்மெண்டில் அப்ரூவ் பண்ணுவாங்க. இது இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நார்மலி ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் சார்ஜஸ் 10,000 ரூபீஸ். பட் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நான் நிறைய பேர் பண்ணி கொடுத்தனால எங்கிட்ட இருக்குது, ஆனாலும் சும்மா ஜஸ்ட் சைன் பண்ணுறதுக்கு ஒரு 5,000 ரூபா வாங்குவார். ஏன்னா அவர் ப்ரிப்பேர் பண்ணுற வேலையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றோம், சைன் பண்ணுறதுக்கு 5,000 ரூபா வாங்குவார். போடுறதா இருந்தால், யாரும் போடுறதா இருந்தால் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நான் தரேன், சைன் பண்ணுறது நீங்கள் யார்ட்டாவது கையெழுத்து வாங்கி, இல்லை நான் சொல்கிற ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு 5,000 ரூபா பணம் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இதில் ஃபெர்டிலைசர்ஸ் நான் சொன்னேன், வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர்ஸ் பாருங்கள். இதில் 10th டே இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி, பொட்டாசியம் நைட்ரேட், மக்னீஷியம் சல்ஃபேட், அம்மோனியம் சல்ஃபேட், யூரியா, கால்சியம் நைட்ரேட், ஜிங்க் சல்ஃபேட், ஆல் 19 இது வரைக்கும் ஷாப்பில் அவைலபிள். இதுக்கப்புறம் போரான், சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் இதெல்லாம் ஷா எல்லா கடையிலையும் கிடைக்கும். இந்த சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் எல்லா கடையிலையும் கிடைக்காது. இதெல்லாம் டெக்னிக்கல் ஜர்க்லரி. நீங்கள்லாம் இன்ஜினியர்ஸ், நம்மளோட அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஓப்பனாக சொல்லிடுறேன். இதெல்லாம் ஒரு பேர் நாங்கள் போட்டிருக்கோமே தவிர, பஞ்சகவியா, தசகவியா, மூலிகை பூச்சி விரட்டி ஒரு பேரை கொடுத்துருவோம் நாங்கள். நாங்கள் தர்றோமோ, வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் தயார் பண்ணுறதா இருந்தால் பண்ணிங்க, நான் என்னங்கிறத நான் சொல்லி தந்துறேன். இது ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவேன். இப்போ நான் என்னோடய கைடன்ஸில் பாலியோஸ் போடுறவங்க எல்லாருக்கும், அதாவது இதில் பாலியோஸ் போடுறதுல கான்ட்ராக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஜெயின் இரிகேஷன்ஸ்னு ஒரு பெரிய கம்பெனி, அவங்களும் போட்டு தராங்க. 1.5 ஏக்கருக்கு தே சார்ஜ் 26 லேக்ஸ் ப்ளஸ் டேக்ஸ், பிளஸ் நம்மளது வந்து 19.8. ஒன்று, இதில் நிறைய கான்ட்ராக்டர்ஸ் எங்கே ப்ளே பண்ணுறாங்கிறதையும் சொல்லி தந்தாரு. ஏன்னா நீங்கள் எந்த கான்ட்ராக்டர் வேணாலும் வச்சு போட்டுங்க, ஆனால் நான் சொல்கிற பாயிண்டெல்லாம் கேர் எடுத்து பண்ணுங்கள் முதல்ல. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னாக்க, நான் பாலியோஸ் போட்டு தரேன் 3,00,000 ரூபா ஆஸ் பர் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு போட்டு லெட்டர் கொடுத்துருவான். நீங்களும் ஓகேன்றீங்க, ஓகே இருக்கச்சி பார்க்க பரவாயில்லைன்ட்டு அவனுக்கு அட்வான்ஸ் வாங்கிடுவான். அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான், பாலியோஸ் போடுறது தான் என் வேலை, எங்கெங்கே எல்லாம் அந்த ஜிஐ பைப்பு ஊனணுமோ நான் மார்க் பண்ணி தந்துறேன், நீ குழி தோண்டி தாம்ப. இல்லை சொல், இல்லை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுற, இல்லை கேட்டுக்கலாம், இல்லை குழி தோண்ட சொல்லுவான். குழி தோண்டினதுக்கப்புறம் சிமெண்ட் ஜல்லி மணெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் தான் மிக்ஸ் பண்ணி போடணும்னு நான் வெர்டிகாலிட்டி பார்ப்பேன், ப்ளம்புக்கு இருக்கான்னு பார்த்துக்குவேன்மா. போடணும், 60 குழி தோண்டி 60 காங்கிரீட் போட்டாக்க நிறைய சிவில் இன்ஜினியர் இருக்காங்க, கேட்டுங்க என்ன செலவு வரும்னு. ஒன்று, அடுத்தது மெயின் பைப்லேருந்து அந்த உள்ளே வருது இல்லை, உள்ளுக்குள்ளார ஒரு பிவிசி பைப்பு போட்டு அதுலேருந்து தான் லேட்ரல் இழுத்துருப்போம், ட்ரிப்பர் இருக்குது, தண்ணி சொட்டு மருந்து சொட்டு இருக்குது உள்ளுக்குள்ளார, அந்த வலைக்கு நேராக கீழே எல்லாம் ட்ரிப்பர் போட்டுருக்கோம், லேட்ரல் போட்டுருக்கோம். அதுக்கு மெயினில் எனக்கு ட்ரென்ச்சு தோண்டணும். அப்புறம் இந்த பாலித்தீன் ஷீட்டை உள்ளே அமுக்கியிருக்கோம்ல, உள்ளே தண்ணி போகாமல் இருக்குது, அதுக்கு பூரா ஆல்ரவுண்டு ட்ரென்ச்சு தோண்டி இந்த பாலித்தீன் ஷீட்டை உள்ளே போட்டால் மூடணும்.
இந்த வேலையெல்லாம் நம்ம தலையில் கட்டிடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதில் க்ராப் ஸ்பெசிஃபிக் ஏரியா ஸ்பெசிஃபிக்னு ரெண்டு ஐட்டம் இருக்குது. க்ராப் ஸ்பெசிஃபிக்னால் என்ன பண்ணுவான்னா பாலியோஸ் போட்டு கொடுத்துருவான். உள்ளுக்குள்ளே இருக்க போகிற வெர்டிக்கல் நெட்டு இருக்கு பாருங்கள், அது கட்ட மாட்டான். அவனை கேட்டால் இது கட்டித்தரணுமேன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவான், இது க்ராப் ஸ்பெசிஃபிக், நீங்கள் கொடிப்பயிர் போடுறீங்களா மல்லிகைப்பூ போடுறீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதனால் நான் வந்து பாலியோஸ் தான் போட்டு தரேன் சொன்னேன். குக்கும்பருக்குன்னு சொன்னேன்னா, வெள்ளரிக்காய்க்குன்னு சொன்னா அதெல்லாம் சொல்லல. நீங்கள் இது வச்சுங்க, நீங்கள் வேணால் கட்டிங்கம்மா. இது அரை ஏக்கர் கட்டுறதுக்கு உங்களுக்கு 60,000 ரூபா செலவு வரும், இது போடணும். அடுத்தது ஏரியா ஸ்பெசிஃபிக்னு ஒன்று இருக்குது. என்ன பண்ணுவானா, அந்த உள்ள பாகர்னு சொன்னேன்ல அது போட மாட்டான். கேட்டால் நான் ஊட்டிக்கு கொடுத்த கொட்டேஷன் தான் சார் உங்களுக்கு கொடுத்தேன், ஊட்டியில் இது பாகர் தேவையில்லை, அதனால் இது நீங்கள் தான் போட்டுக்கணும்மா. 2 லட்சம் ரூபா உங்கள் தலையில் கட்டிடுவான் கடைசியில். அதனால் அதெல்லாம் பார்த்துங்க. இல்லை போடுறதா இருந்தால், இல்லை நான் நீங்கள் எங்கிட்ட தான் வரணும்னு சொல்லலை, போடுறதா இருந்தால் நான் என்னுடைய கைடன்ஸில் போடுறவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா, லேண்டை லெவல் பண்ணி கொடுத்துருங்க. நான் கொடுத்த உடனே நீங்கள் விதை ஊனுங்க. நான் வந்து 45 நாளில் சாவி கொடுக்குறேன், விதை ஊனுங்க. விதை ஊனதுலேருந்து உங்களுக்கு 35 நாளில் காய் வர்ற வரைக்கும் நான் டெய்லி வந்து கன்சல்ட் பண்ணுவேன். 35 நாளில் காய் வந்ததுக்கப்புறம் காய் எப்படி பறிக்கிறதுன்னு சொல்லி தருவேன், எப்படி பேக்கிங் பண்ணணும்னு சொல்லி தருவேன், எங்கெங்கே விற்கலாம்ங்கிறக்கு ஒரு 10 பையரோட அட்ரஸ் தந்துறேன். அது ஏன் ஒரு பையர் தரதில்ல, ஒரு பையர் கொடுத்தோம்னா அண்ணாமலை சார்க்கும் அவருக்கு ஏதோ இருக்கும் போல இருக்கு, இந்த வேண்டவே வேண்டாம் நமக்கு. 10 பையர் அட்ரஸ் கொடுத்துட்றேன், கால் ஆல் த 10 பீப்புள், ஓவர் கோட்ஸ் ஹையஸ்ட் யூ செலிட்டியும். ஆனால் நான் கொடுக்குற அட்ரஸுக்கு வித்தீங்கன்னா யூ ஆர் ஷூர் ஆஃப் கெட்டிங் யுவர் மணி பேக். இதை காட்டிலும் கூட தர்றதுக்கு 1-2 பேர் இருக்கான் ஓவர் நைட் பிளேயர், 3 மாதம் வாங்குவான், 3 மாதம் கழிச்சு எங்கே இருக்கானே தெரியாது, ஓடி போயிடுவான். அதனால் இது ஒரு ஒரு சைக்கிள்ங்கிறது விதை ஊனலேருந்து 35 நாளில் காய் பறிக்கலாம். காய் பறிக்க ஆரம்பிச்சதுலேருந்து 90 நாள் அந்த பக்கம், அதாவது 3 மந்த்ஸு குக்கும்பர், 35 நாளில் காய் பறிக்கிறீங்க. காய் பறிக்க ஆரம்பிச்சதுலேருந்து 90 நாளைக்கு காய் பறிக்கலாம். 90 நாளைக்குன்னா ஆல்டர்னேட் டே தான் பிக் பண்ண முடியும். அதனால் 45 பிக்ஸ், 45 தடவை காய் பறிக்கலாம். 45 தடவை காய் பறித்து அந்த செடியை பிடுங்கி எடுக்கிற வரைக்கும் ஐ வில் பி யுவர் கைட். ஒரு சைக்கிளுக்கு மாத்திரம்தான், நாட் த்ரோட் ஐயர், ப்ளீஸ் மார்க் மை வேர்ட், ஒரு சைக்கிளுக்கு ஐ வில் பி யுவர் கைட். அதுக்கப்புறம் நீங்களே மகனே ஒன் சமயத்து நீங்களே பழச்சிக்க வேண்டியதுதான். ஒரு தடவை சொல்லி கொடுத்தாச்சுன்னா அப்புறம் பண்ணிடலாம், கம்ப சித்திரம் கிடையாது. இதில் என்னென்ன உரம் கொடுக்கணும், அது எப்பப்போ கொடுக்கணுங்கிற கூட நான் ஷெடியூல் கொடுத்துருவேன். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வருது இல்லை, கலர் கலராக இருக்குது. இதில் என்னென்னா இந்த எல்லோ கலருக்கெல்லாம் மார்னிங் கொடுக்குறது, இதெல்லாம் இது ஈவினிங் கொடுக்குறது, ஆஃப்டர்நூன் கொடுக்குறது, ரெட்டில் இருக்கெல்லாம் ஈவினிங்கில் கொடுக்குறது. இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு கொடுத்துருவோம், என்னென்ன கிலோ, இது எவ்வளோ ஷெடியூல் அப்படிங்கிறது. இது ஒரு சாம்பிளுக்காக 1 மாதத்துக்குள்ளே ஷெடியூல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அடுத்தது இதில் என்ன ஈல்டு வரும், இதில் 1/2 ஏக்கர் 5000 சீடு ஊனியிருக்கேன். 5000 சீட்டில் 1st டே 150 கிலோ வரும், 2nd டே 175, இப்படி கூடிக்கிட்டே போகுது. இது குமுலேட்டிவ் பார்த்துக்கிட்டீங்கன்னா 1.5 டன் வரைக்கும் வரும். பீக்கில் வரையில் ஒரு நாளைக்கு 1.5 டன், நான் ஷெடியூலில் தான் 1.5 டன் போட்டிருக்கிறேன். நான் விற்றது ஒட்டஞ்சத்திரத்தில் கொண்டே விற்றேன், விற்ற இடத்துல அவன் பில் போட்டு கொடுத்துருக்குறேன். ஒரு நாளைக்கு 1950 கிலோஸ் விற்றுருக்குறேன், ஒரு நாளைக்கு பிக் பண்ணது. ஆனால் ஆல்டர்னேட் டே தான், எவ்ரிடே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பாருங்களேன், 13 க்கு அப்புறம் 15, 15 க்கு அப்புறம் 17, ஆல்டர்னேட் டே பிக்கிங் தான். இதில் நான் ஷெடியூல் போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு 1.5 டன் போட்டிருக்கிறேன் ப்ராக்டிக்கலாக. ஆனால் எல்லாரும் 1950 அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பிகினர்ஸ் லேர்னர்ஸ் நிறைய பேருக்கு டீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் ஆவரேஜ் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதில் வந்து 1/4 ஏக்கரில் 15 டன் எடுக்கலாம். ஒரு சைக்கிளில் டோட்டல் சைக்கிளில் 1/4 ஏக்கரில் 15 டன், 1/2 ஏக்கரில் 30 டன் இருக்கலாம். த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வேரிஸ் பிட்வீன் 10 ருபீஸ் to 45 ருபீஸ் டிபெண்டிங் ஆன் த சீசன். நீங்கள் 10 நீங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் 20 ரூபான்னு வைங்க, 10 ரூபாய் எடுக்க வேணாம், 45 ரூபாய் எடுக்க வேணாம், 20 ரூபாய் எடுங்க. 1/4 ஏக்கருக்கு கணக்கு போடுங்க, 1/4 ஏக்கருக்கு 15 டன் சொன்னேன், 15 டன் இன்ட்டு 20 ரூபாய்,
3 lakhs. அந்த 3 lakhsல் உங்களுக்கு 1 lakhக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் திஸ் வே ஆர் தட் வே செலவு வந்துடும். ஏன்னா பேக்கிங் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் த மேஜர் எக்ஸ்பென்ஸ் இன் திஸ். அதுவும் நான் எங்களை மாதிரி இன்லேண்டில் மாட்டிக்கிட்டவங்களுக்கெல்லாம் அதே மேஜர் எக்ஸ்பென்ஸ். உங்களுடைய லேண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு நியரஸ்டாக இருந்ததுன்னா யூ ஆர் வெரி ஃபார்ச்சுனேட், யூ வில் மேக் ஹியூஜ் மார்ஜின், யூ வில் மேக் குட் ப்ராஃபிட். ஆனால் எங்களை மாதிரி இன்லேண்டில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு ப்ராஃபிட் குறையும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ப்ராப்ளம் வருது. நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 1.5 டன் 1.5 டன் 2 டன் ஒட்டஞ்சேத்திரத்துக்கு 140 கிலோமீட்டர் கொண்டு போகிறேன் வண்டியில். 140 கிலோமீட்டர்ஸ் அப், 140 கிலோமீட்டர்ஸ் டவுன், 280 கிலோமீட்டர் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வண்டி போயிட்டு வருது. நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இங்கே காஞ்சிபுரம் திருவள்ளூரில் எங்கேயாவது லேண்ட் இருந்துச்சு, இல்லை இங்கே ஓல்டு மார்க்கெட் பக்கத்தில் இருந்துச்சு, வெரி குட். இல்லை பெங்களூர் பக்கத்தில் இருந்துச்சு, வெரி குட், பெங்களூரில் மார்க்கெட் இருக்குது. இல்லை திண்டுக்கல் பக்கத்தில் லேண்ட் இருக்குது, வெரி குட். ஏன்னா ஒட்டஞ்சேத்திரம் அங்கேருந்து பார்த்தோம். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லேயே நிறைய பணம் மிச்சம் பண்ணிடலாம். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் ஹர்டில் வி ஆர் மேக்கிங். ஸோ இது 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 வந்து 15 டன் எடுக்கலாம் ஒரு சைக்கிள். ஒரு சைக்கிள்ங்கிறது லிட்டில் மோர் தேன் 4 மந்த்ஸ். அதாவது 35th டே காய் பறிக்கலாம்னு சொன்னேன், அதுக்கப்புறம் 90 டேஸ் காய் பறிக்கலாம். ஆக 125 நாள் வந்துடுது. 125 நாள்ங்கிறது ஒரு 145 நாள் நீங்கள் ரஃப்லி ஒரு 4 மந்த்ஸ் வச்சுங்க. அப்போது வருஷத்துக்கு 3 சைக்கிள். 3 சைக்கிளில் நீங்கள் வந்து 1.25 லட்சம், ஒரு 3 லட்சத்தில் 1.5 லட்சம் செலவாயிடுச்சுன்னு வைங்க, 1.25 லட்சம் மிச்சம் பண்ணுறீங்க. 3 சைக்கிள் என்னாச்சு? நீங்கள் போட்ட காசு எடுத்துட்டீங்களா? ஏன்னா செலவு நீங்கள் பண்ணது 465,000 கவர்மெண்டில் தந்துட்டான், மீதி நீங்கள் செலவு பண்ணது 465,000 ப்ளஸ் டேக்ஸ் ஆன் 9.3, அது ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் வருதுன்னு வைங்க. அது இது நீங்கள் செலவு பண்ண காசு. இந்த செலவு பண்ண காசை 3 சைக்கிள் 1.5 வருஷத்தில் கேரண்டியாக எடுத்துடலாம். ஐ கேன் கிவ் யூ ஸ்டாம்ப் பேப்பர். 1.5 வருஷத்தில் ஒழுங்காக எடுத்த போட்ட காசு எடுத்துடலாம். அது வரைக்கும் நீங்கள் விற்று வர்ற காசை வரலைன்னு நினச்சிக்கங்க. பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, அடுத்த சைக்கிளுக்கும் வரலைன்னு நினச்சிக்கோங்க. அடுத்த சைக்கிள் காசையும் நீங்கள் சைஃபன் பண்ணி தனியாக வச்சுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலித்தீன் ஷீட்டோட லைஃப் மேனுஃபேக்சரர்ஸ் சேஸ் 5 இயர்ஸ். பட் நான் எல்லாருக்கும் என்னுடைய ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் 3 இயர்ஸ் கணக்கு வச்சுங்கன்னேன். நான் 3 இயர்ஸ்க்கு மேலே வந்தேன்னா வி ஆர் ஃபார்ச்சுனேட். போயிடுச்சுன்னாக்கா 5 வருஷம் எதிர்பார்த்தோம், 3 வருஷத்துலேயே போயிடுச்சுன்னா அன்றைக்கி காசுக்கு தரப்படக்கூடாது. 3 வருஷம் லைஃப்னு வச்சுங்க. அதனால் அடுத்த சைக்கிள் காசையும் தனியாக வச்சுட்டிங்கன்னா 3 வருஷத்துலேயோ 4 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ பாலித்தீன் ஷீட்டு போச்சுன்னா இந்த காசுலேயே நீங்கள் ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு தனியாக மறுபடியும் காசு எடுக்க வேண்டியதில்லை. அதனால் 3 சைக்கிள் 4 சைக்கிளுக்கு காசு இல்லைன்னு நினச்சிங்க, அதுக்கப்புறம் வரதெல்லாம் ப்ராஃபிட். இதில் இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானலில் லேண்ட் இருக்கவங்கெல்லாம் வெரி ஃபார்ச்சுனேட். இல்லை மார்க்கெட்டுக்கு நியரஸ்டாக லேண்ட் இருக்கவங்கெல்லாம் போடலாம். ஆனால் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், இட் இஸ் லைக் டாக்டர் ட்ரீட்டிங் ஐசியூ பேஷண்ட். நீங்கள் வந்து உங்களால் இருந்து பார்க்க முடியும்னா வெஞ்சர் இன் டு இட், அதர்வைஸ் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். எனி க்வெஸ்சன்ஸ்? 1 பாலியோஸ் 1/4 ஏக்கர் போட்டாலே, 1/4 ஏக்கர் போட்டாலே மினிமம், அதாவது ஒரு ஆள் டு ஸ்டார்ட் வித் ஒரு ஆள் இருந்தால் போதும் பாலி ஹவுஸில் காய் பறிக்கிற டே வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து உரம் கொடுக்குறோம், செடியை வந்து ஏற்றி விடுறோம், அந்த சைடில் வரக்கூடியெல்லாம் ட்ரிம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் காய் பறிக்க ஆரம்பித்ததுலேருந்து மினிமம் 3 பேர் வேணும். ஏன்னா 1/4 ஏக்கர், 1/2 ஏக்கர்னா 5 பேர் வேணும். காய் பறிக்கிற அன்றைக்கி மாத்திரம் ஆல்டர்னேட் டே வேணும். ஆல்டர்னேட் டே மாத்திரம் 3 பேர் 5 பேர் வேணும். ஏன்னா அது தட் அகெயின் வேரிஸ் உங்களுக்கு மார்க்கெட்டு பக்கத்தில் இருந்தீங்க என்ன வைங்க, 2 பேரை வச்சு பறித்து கொண்டு போயிடலாம். நாங்கள் எங்கேருந்து போகிறக்கே 3 மணி நேரம் ஆகுது, மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே கொண்டு போகணும். அப்போ ஐ ஹாவ் டு டிப்ளாய் மோர் பீப்புள். ஸோ கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், பட் காய் பறிக்கிற அன்றைக்கி டெஃபினட்டாக ஆள் கூட தேவைப்படும். ஏன்னா இன்னும் போக போக என்ன ஆகும்னாக்க, கீழே இருந்து கிரவுண்ட் லெவலில் பறிக்கிறது ஈஸி. 10 அடிக்கு நெட்டு போட்டிருக்கோம், 5 அடி 6 அடிக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களால் நின்று பறிக்க முடியாது, லேடர் போட்டு தான் பறிக்கணும். அந்த லேடரை அங்கங்கே இழுத்துக்கிட்டு போகணும், இழுத்துட்டு போய் அங்கங்கே நின்று மேலே ஏறி பறித்து கீழே கொடுத்து அதை மறுபடியும் அப்புறம் பேக்கிங் பண்ணணும். ஸோ இ நீட் மோர் லேபர்.
போடலாம் சார், உங்களுக்கு 1000 ஸ்கொயர் மீட்டர் ரூப் டாப் இருக்குமா? 10,000 சதுரடி சின்ன லெவலில் போடுறது நாட் அட்வைசபிள். என்னன்னு கேளுங்க. ஓன் கன்சம்ஷனுக்கு சரி, இதில் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதில் வந்து வர்ற காய் கொஞ்சமாக வரும். அதாவது இதெல்லாம் ஒரு சர்டன் லெவலுக்கு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணால் தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு உங்கள் ரூப் டாப் 1000 சதுரடின்னு வைங்க, 10,000 சதுரடி சொல்கிறேன், 1/10 போடுறீங்க. ஆனால் 1000 சதுரடிக்கு ஷெட்டு போடுறதுக்கு 1/10 செலவில் முடிக்காது. ஏன்னா அதுக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு வெஞ்சுரி போட்டாகணும். 2000 ஸ்கொயர் மீட்டருக்கும் ஒரு வெஞ்சுரி, 1000 ஸ்கொயர் மீட்டருக்கும் ஒரு வெஞ்சுரி. நீங்கள் 100 ஸ்கொயர் மீட்டர் போட்டிங்கனாலும் ஒரு வெஞ்சுரி போட்டாகணும், அந்த செலவு வந்துடும். அப்புறம் பம்ப்பு போட்டாகணும், பம்பிங் பண்ணுறதுக்கு, தண்ணி பம்ப் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் செலவு. இந்த செலவையெல்லாம் கம்பேர் பண்ணையில் வயபிளாக இருக்காது. ரூப் டாப்புக்குன்னா என்னுடைய ரெக்கமெண்டேஷன், யூ கோ ஃபார் தட் ஷேட் நெட் ஹவுஸ் போடுங்க. அதில் எகெயின் ஐ எம் டெலிங் யூ ரிக்வஸ்ட் பண்ணுறேன், கத்திரிக்காயோ வெண்டிக்காயோ அதில் போட்டுறாதீங்க.